ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சார், நீங்க பேசும் பொழுது அன்னதானம் அன்ன தர்மம்ங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி பேசினீங்களே சார், தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறுதான். இதனை இரண்டையுமே நாம் பிரித்து பார்க்க வேண்டும். தானம்ங்கிறது என்ன தெரியுமா, ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம்தான் தானம். அதே நேரத்திலே பிரதிபலன் எதிர்பாராமல், அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ஃபீட்பேக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அப்படியே தூக்கி கொடுத்து விடுவது என்பது தான் தர்மம். இதனை ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரியே நம்ம பார்க்கலாமே. நிறைய தானங்களை எல்லாம் செய்து வருகிறோம். தசதானம்னு சொல்கிறா, பஞ்சதானம்னு சொல்கிறா, கோதானம்னு சொல்கிறா, பசுமாட்டினை தானம் செய்கிறார்கள்வா. இந்த கோதானம்ங்கிறது நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கா. நிறைய இடங்களிலே இந்த கோதானமானது இடம் பிடிக்கிறது. அவ்வாறு கோதானம் செய்யும் பொழுது கூட சங்கல்பத்தினை சொல்வார்கள், இந்த பர்பஸ்க்காக என்னுடைய இந்த தோஷமானது நீங்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு விஷயத்திற்காகவும், அல்லது இந்த பலனை எதிர்பார்த்து நான் இந்த தானத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோதானம் உள்பட கோ பூ தில ஆஜ்ய அப்படின்லாம் சொல்லுவார். வரிசையாக இந்த பத்து தானங்களும் சரி, பஞ்சதானமும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மாத்திர ஏதோ ஒரு விசேஷம் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு சஷ்டியப்த பூர்த்தி நடக்கிறது, ஒரு பீமரத சாந்தி நடக்கிறது, ஒரு சதாபிஷேகம் நடக்கிறதுன்னு சொன்னால், அதாவது 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற விசேஷங்களிலே நாம் இந்த தானத்தினை செய்து கொண்டிருப்போம். இவ்வாறு தானம் செய்வதன் மூலமாக ஏதோ ஒரு பலனானது நமக்கு கிடைக்கிறது. ஏன் கல்யாணத்தில் கூட நம்ம கன்னியாதானம்னு செய்து கொடுக்கும் பொழுது நம்முடைய 21 தலைமுறையும் கரையேற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பெண்ணையே தானமாக கொடுக்கிறோம். ஆக அங்கேயும் சரி, அந்த கன்னியாதானம் செய்யும் பொழுது கூட ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு பெயர்தான் தானம் என்பது. அதே நேரத்திலே தர்மம் என்பது என்ன தெரியுமா, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அப்படியே தூக்கி கொடுத்து விடுவது. நம்ம ரோட்டில் வேகமாக போயிட்டே இருக்கோம், யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்து திடீர்னு கேட்குறான்னு சொன்னால், அந்த பிச்சைக்காரன்ட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எதிர்பாராமல் அதன் மூலியமாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பலனை கூட எண்ணாமல் டக்குன்னு அப்படியே தூக்கி கொடுத்துட்றோம் இல்லையா. அதாவது இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது, வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி டக்குன்னு யோசிக்காமல் எடுத்து கொடுத்துட்றோம் இல்லையா. இதற்கு பெயர்தான் தர்மம் என்பது. நம்ம திடீர்னு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறோம், அந்த குழந்தை வந்து திடீர்னு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கேட்கும் பொழுது டக்குன்னு நம்ம போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு வந்துட்டோம்னு சொன்னால், இது தர்மத்திலே தான் வரும், இது தானத்திலே வராது. இப்படி இருந்தால் கூட நம்ம இந்த அன்னதானம்ங்கிற ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா, இந்த அன்னதானம் செய்யும் பொழுது இது தர்ம கணக்கிலே வராது. சார், நான் எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்கலை, நான் பிரதிபலன் எதிர்பாராமல் தான் நான் அந்த தர்மத்தை செய்தேன். ஒரு கோவிலில் போய் நான் தர்மம் பண்ணுறேன், அல்லது அந்த ஆலய வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள் அத்தனை பேருக்கும் நான் உணவினை வாங்கி தருகிறேன், அல்லது நித்தியம் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அங்கே போய் நான் பணம் கட்டியிருக்கேன்னு சொன்னால் கூட இந்த அன்னம் என்கின்ற விஷயம் மட்டும் தர்ம கணக்கிலே வராது. அவனுடைய வயறு நிறைந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு புண்ணியம்ங்கிறது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எதிர்பாராமல் செய்தால் கூட இந்த அன்னம் என்பது அன்ன தர்மம் என்று சொல்லப்படுவதில்லை, அன்ன தானம் என்று தான் சொல்கிறார்கள். தர்மம் செய்தால் கூட அந்த தர்மமானது தானமாக டேர்ன் ஆகக்கூடியது வெறும் அன்னத்திற்கு மட்டும்தான். தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. இந்த தர்மம் என்கின்ற விஷயம்தான் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், தானம் என்பது நம்ம பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ணுறோம், இதை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும், இந்த விஷயத்தை கொடுத்தா, அதாவது இது ஒரு டெபாசிட் மாதிரி தான், நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கான பலனை நம்ம என்றைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், அறுவடை பண்ணிக்கலாம், நம்ம விதைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான், இல்லை ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட்டாக பணம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த தானமானது. அதே நேரத்தில் தர்மம் என்பது டெபாசிட்டே கிடையாது, அதை எடுத்து அப்படியே செலவு பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாமல், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தொடர்ந்து தர்மம் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா, அவனுடைய அந்த தலைமுறை தான்
எல்லாவற்றையுமே கடந்து வாழும், எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் எவன் ஒருவன் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தர்மத்தை மட்டுமே செய்து கொண்டு வருகிறானோ, தர்ம நெறியின்படி வாழ்ந்து வருகிறானோ, அவனுக்குத்தான் இறைவன் துணை நிற்பார். இந்த மாதிரி தர்மம் பண்ணுறவாளுக்குத்தான் இறைவன் என்றுமே பக்கபலமாக துணை இருப்பார், அவர்களுடைய தலைமுறையையே காத்து நிற்பார். இந்த விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. நிறைய பேர் எப்படி தெரியுமா, ஒரு ஆதங்கமாக சொல்லிகிட்டு இருப்பா, நான் எவ்வளவோ தானம் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இத்தனை பேருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் நிறைய பண்ணி கூட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து சேர்ந்துடுத்து, என் பிள்ளைக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்படிலாம் நிறைய ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. நீங்கள் செய்யும் பொழுது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்திருக்கிறீர்கள், அதற்கான பலன் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கும். அல்லது போன ஜென்ம கர்மா தீரணும், முன்ஜென்ம வினை தீர வேண்டும், ஏதோ ஒரு தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தானங்களை செய்திருப்பீர்கள், அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த கர்ம வினை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதே நேரத்திலே எந்த பிரதிபலனையுமே எதிர்பாராமல் ஒரு தர்மமாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அவரவருக்குரிய தர்ம நெறியின்படி அவர்களால் இயன்ற அளவிற்கு தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அவர்களுக்குத்தான் இறைவன் என்றென்றும் துணையாக பக்கபலமாக நிற்பார். இந்த தானத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை புரிந்து கொண்டு நாம் அனைவருமே தானம் செய்வது என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த தர்மத்தினையும் செய்ய வேண்டும். இந்த தர்மத்தின் மூலமாக நம்முடைய தர்மத்தையும் நாம் நிலைநாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.